நம்ம இன்னைக்கு எப்படினா மார்த்தாளை குறித்து நம்ம கொஞ்சம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எடுத்துக்குவோம் மத்தேயு 26, மத்தேயு 26. நான் சொல்கிறேன் இந்த நாளைத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அப்புறம் போயிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். மத்தேயு 26 6 13. தேங்க்ஸ் பாஸ்டர். இப்போது நம்மளுக்கு தெரியுது எந்த வீடுன்னு. பெத்தானியாவில் சீமோனுடைய வீட்டில் இது மரியாளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனங்கள். இன்றைக்கி ஐயா என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது ஜபத்துடைய முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர். அப்போது எங்கேயோ நான் உங்களை இதை வச்சு நான் தொட முயற்சிக்கிறேன். விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி அப்படின் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை ஒரு பாவியாக ஒரு ஸ்திரீ போட்டாங்க, அவங்க இவங்க கிடையாது, அவங்க வேற. இவங்க இந்த சீமோனுடைய மகள் மரியாள். அப்போது இவ்வளவு விலையேற பெற்றது, அவங்க தலையில் அவரோட தலையில் அதை சிரசன் மேல் ஊற்றலாங்க. எப்போவுமே நம்மளை மாதிரி ஆள் என்ன பாஸ்டர் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறேங்க, இதுக்கெல்லாமா தைலம் சென்ட்டு எதுக்கு? ஆனால் அவருக்கு தெரியுது இது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு இடத்துல. நீங்கள் எங்கெங்கே போகிறவங்களோ உங்களை நினச்சிக்கிறதுனா நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் மாத்திரமே உங்கள் பேர் சொல்லும் இல்லையா. அப்போ இந்த பேரை சொல்கிறதுக்கு மரியாளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க பண்ணதை நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஒரு மூன்றாவது மனுஷனை நீங்கள் பார்க்கணுங்கன்னா ஒரு ஒரு தைல பாட்டில் அவரோட தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்போ சொல்லிட்டு அவர் என்ன நோக்கன்றதையும் சொல்கிறாரு. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமான செய்கை. அப்போ மரியாள் ஊத்தின ஒரு நோக்கத்தை தேவன் வந்து சொல்லிடுறார் நமக்கு. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கப்படுமோ, ஒரு ஏழை விதவை 2 காசு வெள்ளி காசு நினச்சி பாருங்க, அவங்கள இன்னும் நினச்சிட்ருக்கோம். 2 காசு தானே, அப்படின்னு கிடையாது, 2 காசு தான்ட்ட இருந்தது எல்லாமே, எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இவங்க வந்து இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்போ மரியாளை குறித்து தேவன் வந்து ஒரு இந்த மத்தேயு மார்க்கில் இந்த காரியம் மட்டுமே இருக்கும், இதில் அந்த மார்த்தாளை குறித்து இருக்காது. ஏன்னா இது முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம், மத்தேயும் மார்க்கும் முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் எழுதி போட்டுட்டா அந்த குடும்பத்துக்கெல்லாம் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு சில இதை தவிர்த்துட்டாங்க. இது கொஞ்சம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த 2 சிஷ்யர்கள். அடுத்தது எடுத்துக்கோங்க மார்க்கு 14. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்மளோட கேரக்டருக்கு நம்ம போயிட போகிறோம். மார்க்கு 14 3-9. இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 மடங்குக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை
அப்போது இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அதே தான் நிகழ்வு, அதே தான். ஒருவேளை இந்த பரிமள தைலத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணின்னு சொல்லிட்டு மத்தையில் சொல்லப்பட்டது. இங்கே வந்து விலையேறப்பட்ட நளதம் எனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணின்னு போட்டிருக்கு. அப்போது இதனோட இது போட்டு இங்கே வந்து 300 பணம்னு போட்டிருக்கு. அங்கே வந்து அந்த 300 பணம்ன்றது கிடையாது. நான் இதை குறித்து நான் பார்த்தப்போ 300 பணம்ன்றது இன்றைக்கி வேல்யூவில் பார்க்க போனால் கோடிக்கணக்கில் போயிடும். நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன தைல பாட்டில் தான் நினைக்கிறோம். ஏன்னா எனக்கு இந்த இன்சென்ஸ், இந்த தூப ஒர்க்கெல்லாம் வந்து அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அந்த நாடுகளில் போன பிறகு தான் தெரிஞ்சு இவ்வளவு வாசனை பொருட்கள் விதவிதமாக இருக்குன்றதுக்காக. இப்போ கூட என்னோடய பீரோவில் ஒரு சில இதை வச்சுருக்கேன். அதனோட வாசனை ரொம்ப வேறு. நீங்கள் இன்னொன்று, அவரை சிலுவையிலிருந்து இறக்கின கல் இன்னும் இருக்குது. அந்த கல் மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பரிமள தைலத்தை அவங்க அடிக்கடி ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஊற்றிட்டு போயிறப்போ உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களோ இல்லை மற்றவர்களோ வரும்போது அவங்க கொண்டு வந்திருக்கிற துணி, அது எதாக இருக்கலாம், டவலாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை தேய்க்கிறாங்க. அந்த கல்லில் தேய்ச்சோன்னே அந்த வாசனை அந்த துணியில் எது ஒட்டிடுது. அதை எல்லாரும் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அது அவர்களுடைய விசுவாசம். அப்போது 300 பணம் அப்படின்றது இங்கே ஒரு இது. இப்போ நம்ம இதை விட்டுட்டு அடுத்த சீஷர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். லூக்கா 10 போகலாம். லூக்கா 10:38-42. இப்போது இந்த சீஷர் லூக்கா அந்த இதை விட்டுட்டார். விட்டுட்டு இங்கே ஒரு காரியத்தை எழுதுகிறாரு. அங்கே பிரவேசிக்கையில் மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். எப்பவுமே நீங்களோ நானோ மார்த்தாளை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை இங்கே வந்து தேவன் சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இயேசுவை? வீட்டில், நான் தனிப்பட்ட நபரை சொல்லலை, நான் இயேசுவை நம்புகிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் வீட்டில் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் வீட்டில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இயேசுவானவர் வர்றாருன்னா வீடு நீங்கள் எப்படிலாம் வச்சுருக்கணும், என்ன மாதிரி உடை உடுத்திருக்கணும், என்ன மாதிரியான உலக காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கணும், சுத்தப்படுத்தியிருக்கணும் இல்லையா? அப்போ உலக காரியங்களை குறித்தும் நம்ம பார்க்கணும். ஆனால் அவர் முன்னாலேயே போக எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழல் கூட வரலாம். ஏன்னா நம்ம பண்ணியிருக்க பாவ சிந்தை எல்லாம் நமக்கு முன்னால் வரலாம். நேற்று நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்கிறாங்களே, வேறு எந்த இடத்துல பிசாசுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னோடனே எனக்கு ஆவியானோர் உடனே ஞாபகப்படுத்தின, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு சொல்கிறாங்களே, ஏன் நம்ம அது சொல்கிறதே கிடையாது? பிசாசுக்கு இல்லையா, நம்ம சாதாரணமாக பேசும்போதே என்ன சொல்லுவோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில், எதிர்த்து நில், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. Don't give space to Satan. அவனுக்கு கொஞ்சம் ரூம் கொடுத்துடாதங்க, இடத்த கொடுத்துடாதங்க. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான்னு
தெரியும். இப்போ வீட்டில் பார்த்தங்களா, வீட்டில் இடம் கொடுக்கறது யார்? மார்த்தாள். ஸோ ஒரு நல்ல பண்பு இல்லையா, நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்ல. அப்போது மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தா இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கண்டு. நீங்கள் இவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்றது நம்ம அடுத்ததில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள குறித்து நல்லா பேசிக்கலாம். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்ததில் மிகவும் வருத்தம் அடைந்து, ஆண்டவரே இங்கே உமக்கு கவலை இல்லையான்ருக்கும், நீங்கள் அடுத்த இதில் போகும்போது ஒரு வார்த்தை வரும், நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இதை குறித்து ரொம்ப நல்லா டிஸ்கஷன் பண்ணல, நான் உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான். அப்போது மார்த்தாளே மார்த்தாளே, இங்கே மரியாளே மரியாளேன்னு அவர் நிறைய சொல்லலை. இங்கே சொல்கிறாரு ரெண்டு தடவை, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. ஒருவேளை இங்கே எத்தனை பேர் நம்ம கலங்கி கவலையோடு அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கி நான் உபவாசம் இருந்து இன்றைக்கி ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஒருவேளை ஐயர் கூப்பிட்டாரு நான் வந்திருக்கலாம், இல்லை நான் எனக்கு நேரம் இருக்குதுன்னு வந்திருக்கலாம், இல்லை எனக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் நீங்கள் எந்த நோக்கோடு இங்கே வந்திருக்க. அப்போது உங்கள் மத்தியில் ஒரு மெல்லிய வார்த்தையால் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற இல்லையா. அநேக காரியங்கள் நம்மளை உலகத்தினுடைய கவலைகள் நெருக்கும் போது தான் சாத்தானுக்கு ரொம்ப ஈஸி. அவன் அப்போ கடவுளோட சிந்தனையை அழகாக எடுத்து போட்டுருவான், என்ன ரொம்ப நெருக்கும் போது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஹோல்ட் ஆன், நான் உனக்கு ஒரு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்ததுக்கு போவோம், யோவானுக்கு போவோம். அதே இது யோவான் 11 வாங்க. யோவான் 11 இதில் 1 45 இருக்குது, ஆனால் படிக்க வேண்டாம். 12:1-8 வரைக்கும் தான். அப்போ நான் தேவைப்பட்ட வசனங்களை மாத்திரம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். யோவான் 11, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இப்போது 2 sisters 1 brother, சீமோனோட பிள்ளைங்க 3 முதல் வசனத்தில் வந்துடுறாங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையரால் அவருடைய பாதங்களை தொடுத்தவள் அந்த மரியாளேன்னு சொல்லிட்டு இவர் இந்த சீஷர் சொல்லிடுறாரு. இந்த சீஷர் வந்து யோவான் வந்து நல்லா ரொம்ப விவரித்து எழுதியிருக்கார். இந்த விவரித்து எழுதுனதில் நமக்கு தெரிய போகிற உண்மைகளை குறித்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆணன். இப்போது என் சகோதரன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது யார்? ரெண்டு சகோதரிகளும். அப்போது இந்த சகோதரி அந்த சகோதரின்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே சொல்லி அனுப்பினான். இன்னொன்று, அவர்கிட்ட ஜபமாக பண்ணாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது, ஆனால் போகிற ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, போய் ஐயர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுடத்தில் சொல்லுங்கள், ஆமாம் எனக்கு இங்கே உடம்பு சரியில்லை தம்பிக்கு அப்படின்னு சொல்லுங்க. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னால் என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறாய் அப்படின்ற. இங்கே வந்து ஒரு மரணமே நிகழப்போகுதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறதோட நோக்கம் உண்டு. நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போகிறது, கடவுளே உமக்கு கண் இல்லையா இல்லையா அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தான். எனக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கிடைச்சது, நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். 19th century யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் பேர் பெஞ்சமின். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிரதம மந்திரியாக இருந்தார். அவருடைய வார்த்தைகளை ஒருத்தர் சொல்றது எனக்கு பேசிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் எனக்கு சொன்னது, நெவர் எக்ஸ்பிளைன் நெவர் கம்ப்ளைன். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும்னா ரெண்டு காரியங்களை பண்ணணும்.
நெவர் எக்ஸ்பிளைன். அப்படின்னா நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா நான் எடுத்தது. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் குடும்பம் எடுத்த முடிவு, நீங்கள் எடுத்த முடிவு. நீங்கள் அதில் ஸ்திரமாக இருங்க, நிலைச்சிருங்க. நிறையா பேர்கிட்ட போய் கேட்டு ஆலோசனை கேட்டு குழப்பிடுற. அப்போது நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லி நான் இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நெவர் எக்ஸ்பிளைன். நீங்கள் போய் நீங்கள் எடுத்த முடிவை குறித்து மற்றவர்களிடத்தில் விவரிக்காதுங்க. அடுத்தது என்னென்னா நெவர் கம்ப்ளைண்ட். எதை குறித்து புகார் சொல்லாதங்க. நீங்கள் புகார் சொல்லலைன்னா உங்களோட மனதில் இருக்க அமைதியே வேறு. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரியில்லை. அப்போது நீங்கள் நெவர் எக்ஸ்பிளைன், நீங்கள் உங்களை குறித்து விவரிக்காதங்க. நெவர் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து புகார் சொல்லாமல் இருங்க. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல நான் அதை ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தேன். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பாக இருந்தேன். இங்கே பார்த்தங்களா, நீங்கள் என்ன நினச்சிருக்கலான்னா இயேசு வந்து மரியாதை மாத்திரம்தான் நேசிக்கிறதா நமக்கு நிறைய கேட்குற வசனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் பாராதவர். அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட விடாமல் இயேசு நேசிக்கிறார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். அப்போது இப்போ நான் ஐயாவோட ஒரு ஜபத்தை ஒரு இடத்துல அப்படி டச் பண்ணுறேன். நீங்கள் ஜபிக்கும் பொழுது ரெண்டு விதமான நேசத்தை குறித்து சொல்லுங்கள். என்னை நேசிக்கிற இயேசு எனக்காக இதை செய்யும்படி நான் கேட்கணும். எனக்குன்னு சொல்லி கேளுங்க. ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீர் என்னை நேசிக்கிறீர்கள், எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்கள் இன்னொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களா, உங்கள் கணவனுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களா, உங்கள் மனைவிக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களா, இப்படி சொல்லுங்கள். நீர் நேசிக்கிற என் மனைவிக்கு இதை செய்யுங்க, நீர் நேசிக்கிற என் கணவனுக்கு இதை செய்யுங்க, நீர் நேசிக்கிற என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணும்போது நீங்கள் இந்த நேசிக்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் மீ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவன் வியாதி இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார். இப்போ என்ன பண்ணிட்டார்னா அவர் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அவர் கர்த்தர் அதினதின் காலத்திலே அனைத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர். அப்போ அவசரப்பட வேணான்றது தான் இங்கே தேவ திட்டம். அவருக்கு தெரியும் இல்லையா, நான் செய்ய போகிற ஒன்றை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:1 பார்ப்பங்க. ஒருவேளை பார்க்கலாமே, நீங்கள் அப்படியே 12 திருப்புங்க, 12:11 பாருங்கள், 10:11 வாசிங்களேன், 12. விசுவாசம் வைத்தபடியால் என்னங்க இது பார்த்தங்களா, உங்ககிட்ட நடக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த தேசத்தில் நடக்க போகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் நினச்சி நம்மளை கொலை செய்ய தேடுற காலங்கள் வரலாம். இதை நீங்கள் பார்ப்பங்க. ஏன்னா ஒரு சில பொருட்கள், வாசனை பொருட்களை நசுக்குனா தான், எவ்வளோக்கெவ்வளோ நசுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வாசனவர். ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இயேசுவானவர் இது கிறிஸ்தவர்கள் வந்து மூட்டைப்பூச்சி மாதிரியா, எவ்வளோக்கெவ்வளோ நசுக்கிறங்களோ அந்த அளவுக்கு மூட்டைப்பூச்சி நிறையா ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், லாசரு 2 கழிச்சிருக்கார்ல, ஆனால் குணப்படுத்திட்டார்ல, உயிரோடு எழுப்பிட்டார்ல, ஆனால் என்ன நடக்குது பாருங்க, அங்கே அவரை கொலை செய்ய தேடுறாங்க.
டே நீ இருந்தா ஆபத்ரா, மற்றவங்களுக்கெல்லாம் உண்மையான கடவுள் என்னன்னு தெரிஞ்சிடும், உன்னை அவுட் பண்ணிடலாம் இல்லையா. நீ தான் ரத்த சாட்சியா, நீ தான் அந்த சாட்சியா, இந்த சாட்சியா, நீ தான் சாட்சியா, நீ தான் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கியா, கொடிய காலங்கள் வருதுன்றதுக்கு ஒரு சின்ன உணர்வு. அப்போது அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள்னு. அவர் யூதேயா பக்கம் போயிடுறார், பெத்தானியாவுக்கு போகாமல் யூதேயா பக்கம் போயிடுறார். இப்போ தான் கல்லறிய தேடினாங்க, நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாமான்னு. எந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா யூதேயாவில் கல்லறியறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போகலான்றாரு. அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, அப்போ சொல்லிவிட்டு 11வது வசனம் வாங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாக லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அதாவது காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல தேவன் வந்து அறிஞ்சிருக்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக சொல்லு. நமக்கு தான் ப்ரெஷர் பிபிலாம். தேவன் வந்து இதை எல்லாத்தையும் அந்தந்த டைமில் செய்கிறதுனால அவர்கிட்ட இருக்க நிதானத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்காக பார்க்குறோம். அப்போது நீங்கள் ஜபத்தை இதோட லிங்க் பண்ணங்கன்னா, நீங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்து ஜபம் பண்ண வேண்டும். முதல் ஜபம் நம்ம என்ன சொன்னோன்னா, நீ நீர் நேசிக்கிறீரே என்னை, எனக்கு இதை செய்யுங்க. நீர் அவளை நேசிக்கிற, அவனை நேசிக்கிறீர்ல, அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணும். இன்னொன்று, சரியான நேரத்திற்காக காத்திருந்து ஜபம் பண்ணும். ஒரு சில ஜபங்கள் உடனடியாக ஆன்சர் பண்ணிக்கும், தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு, நன்றி செலுத்துங்க. இல்லை, நடக்கவே இல்லை, அப்பவும் நீங்கள் நன்றி செலுத்துங்க, தேவன் ஏற்ற நேரத்தில் செய்வார். நமக்கு நிறைய ப்ரெஷர், உடனே நடக்கணும், இம்மிடியேட்டாக வேணும். இல்லை, தேவன் உங்களுடைய தேவைகளை அற்புதகரமாக அறிந்திருக்கிறார். விதை போட்ட உடனே கனி தேடுற ஆள் நம்ம இல்லையா? விதை போட்ட உடனே கனி தேடுகிற ஆள் கிடையாது. நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. அதை சொல்லிட்டு தான் அங்கே சொல்வார், அதினதின் காலத்தில், ரைட்டா? அப்போ அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான். நிறைய டைமில் நமக்கு இந்த தேவ வார்த்தைகள் புரியாததுக்கு காரணம் நம்ம சீஷர்கள் மாதிரி இருப்போம், கரெக்டா? நம்மளும் சீஷர்களை மாதிரி இருப்போம், அவரோட கூடவே இருப்போம், கூடவே பயணிப்போம். ஐயரே மடிந்து போகிறோமே கவலை இல்லையா, இது கூட இருந்தப்போ தானே. அதனால் அவங்களாம் சாதாரணமான ஆளுங்க, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான்றாங்க. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு, சரியாயிரும் ஜுரம் அப்படின்றார். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பற குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள்னு அடுத்ததில் வந்துடுது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அப்பா இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் சொன்னால் புரியாது போல் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஓப்பனாக சொல்கிறார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. ஒரு சில டைம் இந்த வேத வார்த்தைகள் இப்படி தான் பேசும், ரகசியமாய் பேசும், சத்தமாய் பேசும், ஒரு சில டைம் மெதுவான வாய்ஸில் பேசும். நீங்கள் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறது. அதுக்காக தான் அடுத்த வசனம் அப்படியே சொல்லிட்டு போனால், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். அப்பொழுது இப்போது அவனிடத்தில் போவோம் வாருங்கள். அப்போ தோமா வராரு, கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. பெத்தானியா ஊர் வந்து எருசலேம்லேருந்து 2 மைல் தூரத்தில் இருந்துச்சு. இப்போ 19வது வசனம் சொல்லுது, யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, ஆனால் ஆறுதல் தெரிவிக்கிறதுக்குரிய கூட்டம் வருது. இப்போதான் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது
அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் டீப்பாக போவோம். இந்த அனுபவம் தேவையா இல்லையா? இயேசு நம்மிடத்தில் வருவது முக்கியமா, இல்லை இயேசுவை நீங்கள் தேடி போகிறது முக்கியமா? ரைட்டா? வருவார், ஆனால் நீங்கள் தேடி போகிற அனுபவம். மார்த்தாள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க. துக்க வீடு தானே, இவ்வளோ பேர் கூடியிருக்காங்களே, ஏன் எந்திரிச்சு போகணும்? மரியாளுக்கு சமமாக இயேசுவிற்கு மரியாதை கொடுத்த ஒரு பெண். என்ன, நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக வேண்டும். ரைட்டா? எதிர்கொண்டு போகிற அனுபவம் இருந்தால் மட்டுமே இயேசு தென்படுவார். இயேசுவை தேடினால் அவர் தென்படுவார், நீங்கள் விட்டுவிட்டால் அவரும் விட்டுவிடும். இல்லை அப்படி ரிலேட் பண்ணலாம் என்ன, நீங்கள் தேடினால். வேத வசனங்களில் இப்படி இருக்கிறதா, அதுவும் ஒரு தேடுதல். அவர் தனியான இடத்துல போய் ஜெபம் பண்ணாரே, அது ஒரு தேடுதல். அவர் பிதாவானவரை தேடி போகிறார். நம்ம இன்னைக்கு பாருங்க, மார்த்தாள் மூலமாக நமக்கு சொல்றார், இயேசுவை அவருக்கு எதிர்கொண்டு போனாள். கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு போக வேண்டிய சூழலில் இந்த 20-24 உங்களுக்கு சொல்லுது. மரியாளை மார்த்தாளை போல நாம் தேடி போகிறோமா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்ன விசுவாசம்! ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தா அவன் செத்துலாம் போயிருக்க மாட்டான். நீர் ஜஸ்ட் லைக் தட் தட்டி கொடுத்து எழுப்பிடு. அவன் கூரையை பிச்சுட்டு இறக்குறவனையே எந்திரி போன்றார். 38 வருஷம் எந்திரி கிளம்பு, போதும், படுக்கையெல்லாம் சுற்றிட்டு போடு போன்றார். 12 வருஷம் அப்படி இப்படி தேடி பார்த்து துணியை தொட்டுடலாமா, போகுது. 18 வருஷம் முக்கியம் கிடையாது. இங்கே பாருங்க, இதான், நீர் இருந்திருந்தே ஆனால். ஒருவேளை நம்மளும் இப்படி சொல்லலாமே இல்லையா? நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் நான் ஒரு டீச்சிங்காக நான் எடுத்துக்கணும்னா, தேவன் என்னோட இருக்கிறார், நீ குணப்படுவேன். நம்ம இப்போ ஜெபிக்க போகிற இடத்துல உங்களோட ஜெபம் அப்படி இருந்து பாருங்கள். தேவன் நம்மோட இருக்கிறாருன்ற அந்த ஒரு இது இருந்தாலே, அந்த ஒரு ஃபீலிங் இருந்தாலே, நம்ம மற்றவங்கிட்ட போகும்போது அவருடைய நாமத்தை சுமந்து செல்கிற பிள்ளைங்களா. உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக வருதான்னு பாருங்க. தேவன் என்னோட இருக்கிறார், அதே போல உம்மோட இருப்பார், இப்போ உன்னைக்கு அதிசயம் செய்யப்பார், இப்போ உன்னை எழுப்ப போகிறார். சரியா? இதுதான் வந்து நம்ம இங்கே வந்து மார்த்தாள்கிட்ட தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துவாரோ நான் அறிந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, இதெல்லாம் மரியாள் சொல்லலைங்க. பிதாவோட இருக்கிற கனெக்டிவிட்டி மார்த்தாளுக்கு தெரியுதா இல்லையா? நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறதா, குமாரன்னு தெரியுது இல்லையா? உலகத்துக்கு தெரியாத ஒரு இது, மற்றவங்களுக்கு தெரியாதது. இப்படி மார்த்தாளுக்கு தெரியுது, ஆனால் நம்ம இவ்வளோ நாள் எப்படி ஒதுக்கி வச்சோம்? ஏ, ஆமாம், எப்போ பாரு, வரவே இல்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா படித்து பார்த்தா உண்மையிலே எனக்கு அந்த ஒரு 1.5 மணி நேரம் நான் என் மனைவி கூட பேசி, நாங்கள் இப்படி எடுத்து அப்படி எடுத்து ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து இது எடுத்து பேசுந்து நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தேன். நான் அது ஒரு 10 நாளைக்கு முன்னால். ஆமாம், கூட அவங்களோட நம்ம போனதே கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற, நீர் தேவனிடத்தில் கேட்டு, அப்போது பிதாவானவருக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை தெளிவாக அறிந்திருக்கிறான். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்ந்தெழுப்பான். மரியாள்கிட்ட சொன்னார், யார்கிட்ட சொல்கிறாரு? மார்த்தாள்கிட்ட சொல்கிறார், செய்ய போகிறத சொல்கிறார். செய்ய போகிறத சொல்கிறதுனா என்ன? தேடி வந்தா, எதிர்கொண்டு வந்தா. ஐயா, எதா இருந்தாலும் உங்க மூலமா நான் பிதா கிட்ட போறேன்னு சொன்னா, தேவன் பதில் சொல்றார், இந்த வரேன், உன் சகோதரனை உயிர் தெழுந்திருப்பான். அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க, இன்னும் நீங்க தொடப்படுவங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். பாருங்களேன், ஸ்ட்ராங் ஃபெய்த்.
இது மாதிரி ஒரு ஃபெய்த்து பார்த்தங்களா, எல்லாரும் உயிர்த்தெழுந்திருக்க போகிறோம். நம்மளும் நிறைய டைம் நிறைய வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா போயிருந்தப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருப்போம். எல்லாரும் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் உமது உயிர்த்தெழுதல் வரும்போது நாங்கள் எல்லாரும் எலும்புகள்லாம் உயிர் பெற்று எழும்பி உம்மோட கூட வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி காட்டினது மார்த்தாளா இல்லையா? இல்லையா? அப்போ பார்த்தங்களா, நம்ம முக்கியத்துவம் இல்லாதன்னு நினைக்கிற ஆள்க நிறைய விஷயம் இருக்கு. நம்மளோட குடும்பத்தில் நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் யாரையாவது அப்படி நினச்சிருந்தாங்கன்னா, முக்கியத்துவமே இல்லாதவன், முக்கியத்துவமே இல்லாதவன், நோ, ரிஜெக்ட் பண்ணாதங்க. டோன்ட் ரிஜெக்ட் பிள்ளைகளை, டோன்ட் ரிஜெக்ட் கணவனை, டோன்ட் ரிஜெக்ட் மனைவியை, டோன்ட் ரிஜெக்ட். எல்லார்கிட்டையும் சம்திங் ஒளிஞ்சிருக்கு. அவரோட விசுவாசம் வெளிப்பார்வைக்கு தெரியாதா இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு மார்த்தாள் மூலமாக தேவன் நம்ம இடத்துல அதை குறித்து பேசுகிறார். ஐ வில் நாட் ரிஜெக்ட், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த அன்பு இருந்தால் அதை போல ஒரு சந்தோஷம் வேற என்ன வேணும் இல்லையா? இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? எங்க கூட இருந்த 12 சீஷருக்கு யார்கிட்டையாவது தேவன் இப்படி பேசியிருப்பாரா? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா, யார் வந்து நம்ம வந்து ஒரு மோசமான ஆள், சரியில்லாத ஆள், எப்போ பாரு வீட்டு வேலை செய்கிற ஆள்னா, அவங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய வெளிப்பாடு சொல்கிறார் தேவன். நீ என்ன நம்பினியா, நீ மறிக்க மாட்டே, ஆவிக்குள்ளார மறிக்க மாட்டே இல்லையா? யார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்னு உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்கிறார். நம்ம மறிச்சிடலாம், ஆனாலும் நீங்களும் நானும் பிழைத்திருப்போம். அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் காண்கிறது எல்லாமே அநித்தியமானது, காணப்படாதவைகள் நித்திய நித்தியமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு எனக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையில், நான் நம்புகிறேன். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஏதாவது சீஷர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அதையா ஏதாவது சீஷர் சொல்லியிருப்பாங்களே, பேதர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அவனை பிடிச்சி க்ரஷ் பண்ணுற டைம், இவருங்கிட்ட கேஷுவலாக பேசும்போது தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஏன்னா அவள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அவளுக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறார், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாய் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள் அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவிசுவாசி கிடையாது, ஏதோ வீட்டு வேலை பண்ணதுனால. வீட்டில் வேலையும் பண்ணணும், வீட்டில் வேலையும் பண்ணணுன்றது மார்த்தாள் சொல்லித்தராங்க. எப்போ பார் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா, எப்போ பார் ஜெபம், அப்போ எப்போ வீட்டு வேலை செய்கிறது? வீட்டு வேலையும் செஞ்சு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தான் இங்கே இல்லையா? எத்தனை தடவை பாட்டு பாடிக்கிட்டே நம்ம குக்கிங் பண்ண முடியும், பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் உண்மையிலேயே நான் அவ்வளோ நல்ல பாடகன் கிடையாது, ஆனால் துதி பாடல்களை நிறையா கேட்பேன். விழுந்து ரத்தம் விழுந்து ரத்தம் நிறையா போயிருக்கு. ஆனால் அந்த தம்பி சொன்னார், அங்கிள் சான்ஸே இல்லை, அங்கிள் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் பின்னால் வரோம், உங்களுக்கு மெமரி இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா பாடுறங்க அங்கிள். உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டேன், அதை கேட்டுட்டு வேதனையே இல்லை. ஏன்னா துதி பாடல்களால் நீங்கள் நிறைஞ்சிருந்து பாருங்கள், அதனோட சந்தோஷமே வேறு 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 இல்லையா? உலகம் எவ்வளோ ஓடலாம், விஜய் கட்சி தொடங்க போகிறார், அவர் கட்சி தொடங்குவார், இப்படி ஓடுது. அதெல்லாம் வந்து கொஞ்ச காலம், மூமெண்ட்ரி, கொஞ்சம்தான் அந்த சந்தோஷம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பாடல்களை, உயிரோடு இருக்கும் தேவனை குறித்த பாடல்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டங்கன்னா, அந்த கிருபை பெருசு, அந்த கிருபை பெருசு. அப்போது
இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, அது வரைக்கும் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க எதிர்கொண்டு போயிட்டு இப்போ மரியாளையும் வழிநடத்துனாங்களா இல்லையா? நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ நாள் நம்ம மறந்தே போயிட்டோமா இல்லையா? போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார்னு பாருங்க. வீட்டு வேலை செஞ்சாலும் நீங்கள் இதை செய்ய முடியும், ரகசியமாக அழைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமாம், கொஞ்சம் தம்பி ஸ்கூலுக்கு போகிற ப்ரே பண்ணிட்டு போ, ம், சரி கொஞ்சம் உக்காரு, கொஞ்சம் பைபிள் படி, கொஞ்சம் ரகசியமாக சொல்லுங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க, ரகசியமாக அழைத்து சொல்கிற. அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். பார்த்தங்களா, ரகசியமாக சொன்னாலே போதகர் வந்திருக்கிறாருன்னொடனே எவ்வளவு சீக்கிரமாக இருந்திருக்கு. அப்போது நீங்கள் செய்கிற காரியம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களை அறிய பண்ணி எழுப்பி விட்டுரும். இந்த இடத்துல டக்குன்னு எந்திரிச்சு இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் இந்த இடத்த படித்தப்போ நான் ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி படித்தேன். மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துல கடவுளே நகரலைங்க அந்த இடத்த விட்டு. ஏன்னா மார்த்தாள் கூட பேசினதெல்லாம் பார்த்தங்கன்னா ஏதோ பேதுருக்கிட்டேயும் எலியா, இது மோசே எலியா கூடாரம் போட்டு பேசின மாதிரி பேசியிருக்கிறார், பெரிய லெவலில் பேசியிருக்கார். பேசிட்டு தான் தான் சந்தித்த இடத்துல நின்றுட்டார். அந்த லெவலுக்கு மார்த்தாள் வந்து அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல வரைக்கும் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா, பார்த்தங்களா, மரியாள் இப்போ சீக்கிரமா எழுந்து அவள் கல்லீரனை அழுகிறது போயிடறான்னு சொன்னான். இப்போ பார்த்தங்களா, ஒரு ஆள் ரகசியமா போய் போதகர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே இது மரியாளை மட்டும் எழுப்பிச்சா? மரியாளை விட்டுட்டு மரியாள் பின்னாலே அங்கிருந்த துக்கம் கொண்டாடிக்கிற இந்த கேங் எல்லாம் பின்னால் போகுது. நம்ம நினைக்கலாங்க சின்ன காரியம்தான் பண்ண போகிறோன்னு, ஆனால் அது ஒரு பெரிய அசைவாடுதலை ஏற்படுத்தும். லேகியன் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம், லேகியன் நீ போய் உன் வீட்டாருக்கு தானே அருவின்னு சொன்னார். ஆனால் அவன் போய் பத்து கிராமம் பத்து பட்டணத்தை எல்லாத்தையுமே தக்க போலியில் ரைட்டா, ஒரு ஆள் பத்து, இது யோனா ஒரு பட்டணம் ஃபுல், ஒரு ஒரு ஆள். நான் அன்னைக்கு இந்த மூணு நாளைக்கு முன்னால் தாமஸ் கல்லரை போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு போய் சாந்தம் சர்ச்சில் நின்றேன். அந்த 52 72ன்றதை பார்த்தேன். 52ல் இங்கே வந்திருக்காரு, 72ல் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காரு. யோசித்து பார்த்தேன், நம்மெல்லாம் தகுதி உள்ள ஆளா இல்லையா? நம்மெல்லாம் தகுதி உள்ள ஆளா? எனக்கு தமிழ் மொழி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், எல்லாம் தெரியும். மொழியே தெரியாமல் இங்கே இருக்க நடைமுறை தெரியாமல், இங்கே இருக்கிற கல்ச்சர் தெரியாமல், இங்கே இருக்கிற எதுவும் தெரியாமல் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், ஒரு தனி மனிதன் இல்லையா? அதுக்கு முன்னால் யார் வந்ததில்லை இல்லையா? தேவன் இந்த ஜனத்துக்கு 160 கோடி 180 கோடிக்கு 12ல் 1 அனுப்பிச்சிட்ட, 800 கோடியில் இப்போ நம்ம 200 கோடினே வச்சுக்கோம், 1/4 இங்கே தான் இருக்கோம், இந்தியாவில் தான் இருக்கோம், அனுப்பிச்சிட்டார். நம்மளால் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் போகிற இடங்கள்லாம், வேலை செய்கிற இடங்கள்லாம், பேசுகிறவங்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து இயேசுவை உற்சாகமாக பேசுங்க. மார்த்தாள மாதிரி எதிர்கொண்டு போங்க, என்ன நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க, அப்படி ஜெபிங்க. இன்னைக்கு வந்த மாறுதலை காண்பங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, எந்த ஏரியாவில் மார்த்தாள் நிறுத்தி வச்சாலோ அந்த இடத்துக்கு தான் மரியாளும் போயிருக்காங்க, கரெக்டா? அந்த இடத்துல நின்றுட்டார்.
ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் எப்படிங்க மார்த்தாள் பேசுந்த மரியாதை கேட்டுச்சு. எப்படி ரெண்டும் ஒரே வசனமாக இருக்கு? நான் யோசிச்சு பார்த்தோம், அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம், அது எப்படி ஒரே டயலாக் அடிக்க முடியும்? ஆவியில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தங்கன்னா எல்லாரும் ஒரே டயலாக பேசுவோம். தெரியுதா? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அதனால தான் முதல்ல சொல்கிறாங்க அந்த சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் லாசரு வந்து குணமடையணும். ஆவியில் ஒன்றா இருக்காங்கன்னா உங்களோட ரிக்வஸ்ட்டும் அப்படி, நீங்கள் என்ன தான் அப்ளிகேஷன் எழுதினாலும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. அப்போ நீங்கள் ஜெபிச்சா என்ன தேவை? ஆவியில் ஒற்றுமை தேவை. அப்போ தான் வந்து அங்கே மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியில், ஏங்க மரியாள் இப்படி சொன்னாங்கன்றதுக்காக கூட வந்த ஜனம் எல்லாம் ஓன்னு அழுகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா மாதிரி யோசிச்சு பாருங்க. என்னடா ஒரு ஆள் வந்தா இப்போ கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து அழுகிறாங்க. அப்படி அழுகிறத பார்த்த உடனே ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள், ஆண்டவரே வந்து பாரும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன வசனம், ஆனால் ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் கண்ணீர் வடிக்கிறவராக இருப்பார் இல்லையா? தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறார், தேவன் கண்ணீர் வடிப்பார். ஒருவேளை என்னோடய பிரச்சனைகளை அவர் ஆல்ரெடி சுமந்து தீர்த்துட்டாருன்னு நான் விசுவாசித்தாலும், ஆனால் என்ன நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்றதே எனக்கு எவ்வளோ பெரிய நிச்சயம். நீங்கள் கல்லுகிட்டையும் மண்ணுகிட்டையும் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜீவனுள்ள தேவனாகிய அந்த அதிபதியிட்ட மட்டும்தான் போய் சொல்ல முடியும். அவர் கண்ணீர் விட்டு நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் கண்ணீர் விட ரெடியாக இருக்கார். சரியா? அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள். இப்போதான் நான் சொல்கிறேன், அவர் உங்களை சிநேகிக்கிறார். மற்றவங்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இயேசு உங்களையும் சிநேகிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் சொல்லுவாங்க, இயேசுவானவர் எப்படி இவங்களை நேசிக்கிறார், எப்படியா இவங்களுக்கு மட்டும் பிரச்சனையே இல்லாமல் சிரிச்சுட்டு கோட் சூட் போட்டிருக்காங்க, இப்படின்னு வந்துருச்சா இல்லையா? நம்ம கோட் சூட்டு போடுறது அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கா இல்லையா? நீங்கள் படிப்பு உங்களோட பிள்ளைகள் படிக்கிற படிப்பு அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கா இல்லையா? உங்களை தேவன் அப்படி நிறுத்தி வச்சிருக்காரா இல்லையா? இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு இந்த கரண்ட் இருக்குன்னா ஒரு விசுவாசியால் அந்த கரண்ட் தான். ஒரு ஃபோன் இருக்குன்னா ஒரு விசுவாசியால் தான் ஃபோன். உலகத்தில் இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய தேவனால். நீங்கள் எதை நம்புங்க எதை நம்பலை, இன்னைக்கு வந்து மார்த்தாள் மூலமாக தேவன் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தார், இவனை சாகாமல் வருங்க கமன்ஸ் வருங்க, நடக்க போகிறது என்னென்ன தெரியாது ஆனாலும் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தில் கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன இப்படி உட்காந்து எப்போ பாரு ஜபன் ஜபன்னுக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முன்மாரியை காட்டிலும் பின்மாரியில் உங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக தான் நீங்கள் நானும் வெயிட் பண்ணுறோம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நடத்தில் வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் இயேசுவின் மேல் கரிசனை உள்ளவர். நீங்கள் பாருங்கள், ஐயோ ஒரு நார்ற பொருளாச்சு, ஒரு சாதாரண ஆள் தான். இது அவிசுவாசத்தில் சொன்னதாக ஒரு பக்கம் நீங்கள் வச்சுருங்க, ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நான் என் தேவன் வந்திருக்கிறார், என் சகோதரி சும்மா இல்லாமல் நல்ல 300 பணத்துக்கு இருக்கிறத தூக்கி ஊற்றிட்டா, நான் என் பக்கத்தில் இருக்க தேவன் அந்த ஒரு அசுத்தத்தையோ அந்த ஒரு வாடையோ அவர் மேலே பற்றக்கூடாது, ஒரு சாதாரண கரிசனை இல்லையா சொல்லிட்டு நாருமே நாள் நாளாயிற்று என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா?
ஞாபகப்படுத்துறார். நீ என்கிட்ட சொல்லிட்ட ஓகே, ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க, மார்த்தாள்கிட்ட சொன்னதை செய்கிறாரா இல்லையா? பிதாவானவர்கிட்ட இருக்க கனெக்டை நிரூபிக்கிறாரா இல்லையா? அப்போது நீ வேண்டிக் கொள்வது எதுவோ, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கங்க, தேவன் செவி கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கார். நம்மளோட கண்ணீரான ஜெபத்தை கேட்டு கண்ணீர் வடிப்பதற்கு தான் தேவன் வந்திருக்கிறார். நான் அவளிடத்தில் அன்பாக இருந்த போல ஓன்ட்டையும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் தேவன் இந்த வேலையில் ஞாபகப்படுத்துகிறார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக விட்டார். நான் அந்த இடத்துல போய் நின்று இன்னும் இருக்கும், ஒரு 10 படி இப்படி இருக்கும், இப்படி ஒரு 5 படி இருக்கும், அப்புறம் ஒரு 2 படி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு ரூம் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற அந்த இதில் தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை 2000 வருஷம் ஆயிருக்கும், உயரம் கூடியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து லாசருவே வெளியே வா என்று மெதுவாக கூப்பிட்டாருன்றிருக்கா. தேவனுக்கு எப்போ மெதுவாக பேசணும், எப்போ உரத்த சத்தமாக தெரியணுன்றது தான் சிம்பிள் சிம்பிள் அப்படின்றார். அப்படின்னு சொல்லிடுவார், மெல்ல சொல்லுவார். பேதுருவோட மாமி ஜுரமாக கிடந்தா ஜுரம் இப்படி, இன்னொருத்தனுக்கு கண்ணு ரொம்ப நல்லா இருக்க டக்குன்னு கொடுத்து திருப்பி அப்படி அப்ளை பண்ணிட்டு எந்திரி, இன்னொருத்தனை மேலேருந்து இறக்குறாங்களா சரி எந்திரிச்சு போ படுக்க எடுத்து நட. தேவனுடைய இது நேற்று அத்தம் ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது சொன்னேன், ஐயா மருத்துவத்தில் தான் குணம் ஆகும் அப்படி இப்படின்லாம் கிடையாது, தேவன் வந்து வித்தியாசமாக குணப்படுத்துவார். இவங்களுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கு நடக்கும்னு கிடையாது, என்னைய தாங்குற விதம் வேற, உங்களை தாங்குற விதம் வேற. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரோட முகமும் சேம் கிடையாது இல்லையா, ஒவ்வொருத்தரோட கை ரேகைகளும் சேம் கிடையாது. என்ன பேசுகிறோம் சயின்ஸ் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸை புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ 800 கோடி மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, 801 ஒரு பிள்ளை பிறக்குது, அதனோட ரேகை வந்து ஒரே மாதிரியாக இருக்கு, எப்படி இது எப்படி? மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். சயின்ஸ் மனுஷனால கூடலாம், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் தேவனால் மாத்திரமே கூடும். அப்போ மரித்தவன் வெளியே வந்தான். அந்த என்னையா நினைச்சு பாருங்க, அவர் எப்படி வந்திருப்பாருன்னு, எல்லாத்தையும் கட்டியிருக்கு, இவனை கட்ட விழுத்து விடுங்கள் என்றால், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாச உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அரு பரிசேரிட்ட சதுசேரிட்ட நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. பாருங்க, இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்துட்டு யார்கிட்ட போனாங்க? ரொம்ப டஃப்பான ஆள் சதுசேயர் பரிசேயர்கிட்டலாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ பண்ணிட்டுருக்க அங்கே பார், அவர் எப்படி பண்ணிட்டுருக்காரு, அப்படியே போனால் அப்படியே வருது, துணியோடு சேர்த்து வருது, காட்டோட வருது, அப்படியே வருது, நீ என்ன இங்கே நிற்கிறேன்? அப்போது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறதானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். பாருங்கள், இந்த காலங்கள் வரணும்னா நீங்களும் நானும் பயன்படுத்தப்படணும். தெரியுதா? மற்றவங்களெலாம் சொல்லணும், ஏ இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவாங்களே, இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் தான் சொன்னான். கலக்கிறது மண்டியும் கிடையாது எதுவும் கிடையாது, நல்லா கலக்கிடுச்சு சுத்தமாக கல. ஆமாம், அது தேவ தூதன் வந்து கலக்கிடுவார், எப்படா உள்ளே போகிறதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, நான் பெதஸ்தா பார்த்தது தெரியுது, பெரிய பெரிய பில்லராக இருக்கும், அந்த வாசல்கள்லாம் ஒரு 4 வாசல் உங்களுக்கு தெரியும். அதில் அந்த இடத்துல அது இன்னும் அப்படியே இருக்குது, அதில் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியுது, சும்மா கடன்காரன் அவன் எவ்வளோ நேரம் கடந்துருந்தான், மற்றவங்கெல்லாம் குதிச்சிடுறாங்க அவனால் குதிக்க முடியல, தேவன் இப்படி கரெக்டாக அவன்கிட்ட போகிறாரு. யார்கிட்ட பிரச்சனை ரொம்ப லாங் பிரச்சனை இருக்கா, லாஸ்ட் கம் ஃபஸ்ட் அவுட். நீங்கள் கடைசியாக வந்திருக்கலாம், நீங்கள் பாருங்கள் அந்த சீசன் அவன் கூட இருந்த திருடன் பாருங்கள்,
கடைசி நிமிஷத்தில் கேட்டான், லாஸ்ட் மினிட்ல. ஆனால் நம்ம அவனை மாதிரி ஆயிடக்கூடாது, நல்லா பார்த்துங்க. அவனை மாதிரி லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டோன்ட் போஸ்ட்போன், தயவுசெய்து. இப்போ இன்னைக்கு மார்த்தாள் இடத்துலேருந்து கட்டணும், அவரை நோக்கி எதிர்கொண்டு போகணும், ரைட்டா? இப்போ நம்ம இப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா 12வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்தானியாவுக்கு வராரு, வந்துட்டு அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், பணிவிடை செய்தாள். இப்போ இங்கே பணிவிடை பண்ணிட்டு என்ன இந்த இன்ஸ்டன்ஸ், இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நலதம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன். அப்போது நம்ம படித்தவைகளை நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமே. நம்ம என்னென்ன, மார்த்தாள் வந்து இயேசுவை முழுவதுமாக தேவன் என்று விசுவாசித்தவள், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவள், ரைட்டா? இயேசுவே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்தவள், சரியா? இவ்வளவு செஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நிறையா டைமில் வந்து நம்மளை சத்துருக்கள் மேற்கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மூணு பேரோட கதையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம நிறைய டைம் நம்ம குடும்பத்தை குறித்து, ஒரு குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற குறித்து பயம் இருக்கும். சத்துருக்கள், என்ன விதமான சத்துருக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு உள்ள சொசைட்டியில் நீங்கள் இருக்கிற இடம், அதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சரியா? என் சத்துருக்களுக்கு முன்பாக. மரியாளை பற்றி கேட்டோம், மார்த்தாளை பற்றி கேட்டோம், லாசருவை குறித்து கேட்டோம். ஆனால் எல்லாத்துலேயும் யாரையும் மறந்துட வேண்டான்னு தான் இந்த வேதம் சொல்லுது. இதில் வந்து முக்கியம் இல்லாததே கிடையாது. ஏன்னா நமக்கு போதனைகள் எல்லாமே வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் குட், நல்லது நல்லது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜபம் பண்ணணுன்றது மரியாள் மூலமாக நமக்கு தெரிஞ்சது. எவ்வளவு காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு மரியாளுக்கு இல்லையா? என்னோட அப்பா இப்படி தான் குணமானார், அவரால் தொடப்பட்டுன்னு நம்பின பிள்ளைங்க. ஒருவேளை நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? நீங்கள் மார்த்தாளாக இருக்கலாம், மரியாளாக இருக்கலாம், லாசருவாக இருக்கலாம், சீமோனாக இருக்கலாம். ஆனால் இந்த குடும்பத்தை நான் பார்த்தா தேவனை தேடுகிற குடும்பமாக இருந்திருக்கு. அதில் தான் தேவன் வந்து இப்படி ஒரு மகா பயங்கரமான அதிசயத்தை அற்புதத்தை செய்ய முடியும். அவங்க வீட்டுக்கு தான் அவர் வர முடியும், அவங்கக்கிட்ட தான் அவர் பேச முடியும், அவங்கக்கிட்ட தான் அவர் வந்து கண்ணீர் விட முடியும், அவங்கக்கிட்ட தான் வந்து அவர் வந்து பந்தி அமர முடியும். நம்மளுடைய குடும்பம் இன்னைக்கு காலை வேளையில் எப்படி இருக்கு? தேவன் நம்மை நேசிக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். தேவன் மற்றவர்களை நேசிக்கிறாருன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நேரத்திற்காக காத்திருந்து ஜெபம் பண்ணணும். அவருடைய பாதத்தருகே தாழ்மையாக இருந்து ஜெபிக்க வேண்டும். அவரிடத்துல விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? நாம் ஒருவரும் கண்களை மூடி ஸ்தோத்திரமானோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்தவரே நன்றி ஆண்டவர். எங்களுக்காக கண்ணீர் விட்டவரே நன்றி ஆண்டவர். எங்களுக்காக கவலைப்படுபவரே நன்றி ஆண்டவர். உமது கிருபைதான் ஆண்டவர் எங்களை தாங்குது ஆண்டவர். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை உம்மை தேடுகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை ஆண்டவர். உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவர், உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அறிக்கை செய்வோம், உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. இன்னொரு முறை பாடுவோமா? உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. லவ் யூ லார்ட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒரு சிறிய குடும்பத்தை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே, எங்களிடத்துல பேசினீரே ஆண்டவரே. தொழு நோயாளியாக இருந்த சீமோனை ரட்சித்த ஆண்டவரே, அவனுக்கு கொடுத்த பிள்ளைகளாகிய மரியாள் மார்த்தாள் லாசர் அந்த குடும்பம் மூலமாக ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னிடத்துல எங்களிடத்துல பேசினீரே. எங்களது குடும்பம் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, எங்களது குடும்பம் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, எங்களது குடும்பத்திலே மரியாள் உண்டா, எங்களது குடும்பத்திலே மார்த்தாள் உண்டா, எங்களது குடும்பத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அற்புதம் செய்ய போகிற செய்த லாசர் உண்டா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலும் நீர் ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நான் ஆண்டவரே எதிர்கொண்டு ஆண்டவரே உம்மை சந்தித்தேனா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நான் எதிர்கொண்டு சந்தித்தேனா என்று நான் ஆண்டவரே என்னை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து சம்பாஷணை பண்ணினேனா என்று பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரே ஆனால், என்னுடைய வீட்டிலே இருந்தீரே ஆனால் இது நடந்திருக்காதே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே நான் அழுத நேரங்களிலே ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பார்த்து அழாத மகனே அழாத மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ லார்ட். ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, இந்த சபையை நேசிக்கிறீர் ஆண்டவரே, இந்த சபையினுடைய போதகரை நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில ஆண்டவரே சிந்தின ரத்தத்தால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு ஆண்டவரே நீர் ரட்சித்த சந்தோஷம் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை நேசிக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஆண்டவரே நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் கைவிட்டாலும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவரே மார்த்தாள் மூலமாக ஆண்டவரே எனக்கு உணர்த்தினீர், எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கண்ணீர் விடுகிற தேவன் ஆண்டவரே, எங்களது ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி நின்றாலும் ஆண்டவரே கலங்காதே என்று சொல்லி எங்கள் கரம் பிடிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களது பாதம் கல்லில் இடறி விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை தாங்கிக் கொள்கிற தேவன் ஆண்டவரே. இந்த குடியரசு தினத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தினுடைய
நிலைமையை ஆண்டவரே உமது சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்ன ஒரு மகனே ஆண்டவரே நீர் இந்த தேசத்திற்கு அனுப்பினீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய விலாவை தொட்டு பார்த்த ஆண்டவரே உம்முடைய கரங்களை தொட்டு பார்த்த ஒரு சீஷனை நீர் இங்கே அனுப்பினீர். ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த மகனை நீர் இங்கே அனுப்பினீர். ஆண்டவரே உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே நான் இந்த தேசத்திலே ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அந்த மகனை அனுப்பினீர். ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களிடத்துல அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, இன்றைய தினத்துல இருந்து வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே ஒரு சேனைக்குள்ளே பாய ஒரு மதிலையும் தாண்ட ஆண்டவரே இந்த காலை வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. லார்ட் யூஸ் அஸ் ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் மற்றவர்களிடத்துல கரிசனையா இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரிதாண்டவர், உம்முடைய அன்பு பெரிதாண்டவர், எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய உயிரையே கொடுத்த அன்பு பெரிதாண்டவர, எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறோம் அது அன்பு பெரியதாண்டவர, எங்களை ஆண்டவரே மகனே மகனே கலங்காதே திகையாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு பெரிதாண்டவர, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் நீ நீடித்த நாட்களா என்று சொல்லி ஆண்டவரே என்னை தேற்றுகிறீர். ஆண்டவரே ஆண்டவரே மார்த்தாளை போல மரியாளை போல ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே முகமுகமாய் பேசுகிற கிருபை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே மக்கள் சொல்லட்டும் ஆண்டவரே, எங்களது சொந்தங்கள் சொல்லட்டும் ஆண்டவரே, நாலு நாளாயிற்று நாருமே என்று சொல்லட்டும் ஆண்டவரே, ஆனால் நாங்களோ உயிருள்ள தேவனை உடையவர்கள் ஆண்டவரே, உயிருள்ள தேவனை உடையவர்கள், ஜீவனுள்ள தேவனை உடையவர்கள், எங்களை ஆண்டவரே சாத்தான் அசைத்து பார்க்க முடியாது, சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். I love you Lord. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே எங்களது முன்னால் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நேசிக்கிறீர். ஆண்டவரே நீர் அன்பா இருக்கிறீர். ஆண்டவரே அன்பா இருக்கிறீர். துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.